Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In this video, we will see information about RTE. Abdin Sala Kodia, Ilavasa Kalvi Satatakila, Taniar Padlikala, Ungloda Kulandhila, Ninga Ilavasama Padika Vekamudio. Idit Kana Rendai the Irvati Mono Irvati Nalakana admission order online application. Irvada Dedi Nalakivanda open Agada. So Idila, Ninga online apply Pandra the Laranda, admission Varicum, Yenana Madre procedure Mandi Irukum. In the RTE la admission pandum bodu ungalku enna enna vishayangal mukkiyama neenga gavanikkanum adhe pola vandu idhila full fees free ah varuma illana namba vera da fees la vandu pay pandra maadhiri irukuma idha pathina ella information ayum paakalam ungaloda kolandiyum idhu keela neenga admission pannanum so adukana online application kaga wait pandringa appadina indha video la varakudiya thagavalgal ungalku kandipa payanulla da irukum appdi naan nenikiren so anala video last varaikkum skip pannama paarenga video useful ah irundhuchuna ungaloda friends and relative kudaiyum share pannikonga first namba paaka poradhu indha RTE ku keela neenga admission panna poringa appadina ungalku fees vandu full ah free ah irukuma so namba edhume vandu pay panna thevaiya illaya abindradha first vandu therinjikalam idhila namakku government vandu school ku enna pay pannuvaanga appadina tuition fees abindra oru vishayatha government vandu pay pannuvaanga tuition fees thavira namba school la varakoodiya fees வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து பெரிய அளவுல இருக்க ஃபீஸா வந்து இருக்காது சோ அது என்ன மாதிரி ஃபீஸஸா இருக்கும் அப்படினா யூனிஃபார்ம் ஃபீஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இந்த யூனிஃபார்ம்ல வந்து யூனிஃபார்ம் சாக்ஸ் ஷூஸ் லஞ்ச் பேக் இந்த மாதிரி அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்னலாம் வருதோ அதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம தனியா தான் கட்டணும் சோ இது வந்து நமக்கு வந்து வரக்கூடிய இலவச அந்த ஃபீஸ்ல வந்து வராது ஓகேங்களா சோ கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு பே பண்றது only வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்ட தேவையில்லை இது இல்லாம புக் வந்து நம்ம ஃபீஸ் சோ புக் ஃபீஸ் இருக்கு அப்படினா அந்த ஃபீஸ் நம்ம கட்டற மாதிரி இருக்கும் சோ இந்த ரெண்டு ஃபீஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸா வந்து வரும் ஓகேங்களா சோ டியூஷன் ஃபீஸ்னா போய் ஒரு இயருக்கு வந்து ஒரு 15 ஓ 20000 வந்து டியூஷன் ஃபீஸா வந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படினா அந்த டியூஷன் ஃபீஸை நம்ம கட்ட தேவையில்லை ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னுமே ரொம்ப கம்மியா இருக்கும் 5000 7000 அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை பொறுத்து ஃபீஸ் வந்து இருக்கும் சோ இது வந்து நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல தான் வந்து இந்த RTE பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து பண்றோம் சோ நமக்கு வந்து இதுல ஃப்ரீ அப்படிங்கற ஒரு விஷயம் இலவசம் அப்படிங்கிறது வந்து நமக்கான டியூஷன் ஃபீஸ கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடுறாங்க எக்ஸ்ட்ரா வரக்கூடிய புக் ஃபீஸ் ஆகட்டும் அண்ட் வந்து யூனிஃபார்ம் ஃபீஸ் இந்த மாதிரி வரக்கூடிய அடிஷனலான ஃபீஸ் எல்லாமே நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கு அடுத்து நமக்கு வேற என்ன ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்னா இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அட்மிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீஸ் வந்து சொல்லுவாங்க இது வந்து அட்மிஷன் போடும்போது நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இதோட சார்ஜஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா ஒரு 1000 to 2000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றது தான் இதோட ஃபீஸா இருக்கு ஸோ அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபீஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து இதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து அட்மிஷன் பண்ண முடியும் அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு தான் நீங்க அட்மிஷன் பண்ண முடியும் அதனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சரௌண்டிங்ல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ ஸோ அந்த ஸ்கூல்ஸ்ல தான் நீங்க அட்மிஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதுவே இந்த பிரைவேட் ஸ்கூல் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல் அதுல நான் வந்து இந்த ஆர்டியில எல்லாம் அட்மிஷன் போடலாமான்னு பாத்தீங்கன்னா முடியாது உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எங்க வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து அட்மிஷன் பண்ணணும் அதுவும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து நமக்கு எல்கேஜில இருந்தே அட்மிஷன் எடுப்பாங்க ஒரு சில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் அட்மிஷன் வச்சிருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது தான் உங்களோட அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கூல் செலக்ட் பண்ணும்போது அந்த லிஸ்ட் வந்து காட்டும் இதுவே நியர்பைல உங்களுக்கு 4 ஸ்கூல் 5 ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த 5 ஸ்கூல் வரைக்கும் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஸ்கூலுக்கு ப்ரீயாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்த ஸ்கூல் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது இப்போ ஒரு 5 ஸ்கூல் இருக்குன்னா அந்த ரொம்ப டாப்பா இருக்க ஸ்கூல் தான் நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அந்த ஸ்கூல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து லக் இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதுவே அந்த ஸ்கூல் இல்லாம மீதி இருக்க ஸ்கூல்ல நார்மலா இருக்கு அட்மிஷன் பண்ணாலே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்கூல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததான் நமக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேரா வச்சிருக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குழந்தையோட போட்டோ ஓகேங்களா ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அடுத்தது பர்த் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா இருக்கணும் பர்த் சர்டிபிகேட் எதுக்கு அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள பிறந்தவங்க இந்த ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும்ன்றதே வந்து வச்சிருப்பாங்க அந்த ஏஜ் ப்ரூஃப்காக நீங்க கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும்
பர்த் சர்டிஃபிகேட்டில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அதெல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பெற்றோரோட அடையாள அட்டை. ஸோ பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபில் என்னென்னலாம் கொடுக்கலாம்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் வந்து லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அதில் உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்கூலே வந்து சூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் எதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃபை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ப்ரூஃபாக இருக்குது. முன்னாடி பார்த்தது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய ப்ரூஃபு. அடுத்து இருக்கிறது தான் நம்ம என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த கேட்டகரிக்கான ப்ரூஃபு. ஃபஸ்ட்டு வந்து வீக்கர் செக்ஷனில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோடது அம்மா இல்லைன்னா அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். இப்போ வீட்டில் அப்பா தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் அவங்களோட பேரில் வாங்குறதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வருமானம் எவ்வளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதும் இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்ட அந்த செய்தி வெளியீட்டிலே வந்து சொல்லியிருக்காங்க. நலிவடைந்த பிரிவின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்கன்னா பெற்றோரோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ ஒரு 1 லட்சம், 72,000, 1.5 லட்சம் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வருமான சான்று வாங்கி நலிவடைந்த வீக்கர் செக்ஷன் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அடுத்ததாக இருக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு கேட்டகரி கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கம்யூனிட்டி, நம்ம என்ன கம்யூனிட்டியாக அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குழந்தையோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி, எம்பிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ, கம்யூனிட்டியில் வர்றீங்களோ அதுக்கான கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து மூணாவதாக ஒரு கேட்டகரி வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெஷல் குரூப் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆர்ஃபண்ட், அதே மாதிரி அனாதைகள், எச்ஐவி எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் கேட்டகரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து இந்த இது கீழே படிக்க முடியும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கு கீழே நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட். இதில் அடிஷ்னலாக வந்து இருப்பிட சான்று அப்படின்றத வந்து இந்த இதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்கலை. மேபி நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் நமக்கு இது தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இதில் இருப்பிட சான்று மென்ஷன் பண்ணியிருக்கிறது மேபி நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் அது கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தை வந்து எல்கேஜிக்கு வந்து எலிஜிபிளா இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு எலிஜிபிளா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏஜை மட்டும் வச்சு வந்து பார்த்துட முடியாது. அவங்க வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ எல்கேஜிக்கு நீங்கள் அட்மிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா 1/8/2019 31/7/2020 உங்களோட குழந்தை வந்து பிறந்திருக்கணும். இதுவே 1/8 கூட பிறந்திருக்கலாம், 31/7 கூட பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் ஆஃப் பீரியட் பிட்வீனில் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். எந்த கிளாஸ்க்குன்னா எல்கேஜிக்கு. இதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீங்கள் அட்மிஷன் போடலான் இருக்கீங்க அப்படின்னா 1/8/2017 31/7/2018 பிறந்திருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் பண்ண முடியும். அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணாலே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கிளாஸ்க்கு உங்க எலிஜிபிள் அப்படின்றது வந்து வந்துடும். இதுவே நீங்கள் வந்து 31/7 அப்படின்றது வந்து 1/8 இருந்தால் கூட 2018 இருந்தால் கூட அப்ளை பண்ண முடியாது. அதனால நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து உங்கள் குழந்தை இந்த இதுக்குள்ளே பிறந்திருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இந்த டைம் ஆஃப் பீரியட் அந்த இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 19-20, அதை மட்டும் நீங்கள் வச்சாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு வந்து அட்மிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் மெயினான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு rte.tnschools.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். நாமளே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு அப்ளை பண்ணுறதுல எதுவும் இஷ்யூ இருக்குன்னா நம்ம நெட் சென்டர்லேயோ இல்லைனா அதுக்கான நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அதில் கூட நம்ம போய் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், நம்மளுமே வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போது அப்ளை பண்ணிட்டோம் ஆன்லைனில். 18/5/2023 வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. லாஸ்ட்டு டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம ஒரு 10-15 நாளைக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணிடுங்க. கடைசி டைமில் என்ன ஆகும்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது சர்வர் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா மே வந்து ஒரு 1st/2nd முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பண்ண முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸில் வந்து அதுக்கப்புறம் வெரிஃபைஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட், சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கும்.
இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக இன்கம் சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வந்து எப்போ வரைக்கும் வேலிடி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து வேலிட்ல இருக்கா இல்லையான்றத ஃபைனலா செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம வந்து எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத அளவுக்கு அப்ளிகேஷன் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ அதனால தகுதியான விண்ணப்பங்களை வந்து அவங்க பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க யார் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத வெப்சைட்ல மேக்ஸிமம் அப்டேட் பண்றது இல்லை. ஸ்கூல்ஸ்ல தான் வந்து 21/5/2023 ஈவினிங் 5 மணிக்குள்ள வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 20 சீட்டு தான் உங்களுக்கு ஆர்டிஇல வருது அப்படின்னா அந்த 20 சீட்டுக்கு ஒரு 20 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபார்மா நமக்கு வந்து கிடைக்கும். இதுவே 30, 40, 50 அந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல வந்து குழுக்கள் முறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த குழுக்கள் முறையில தான் வந்து செலெக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே எலிஜிபிள் இருக்கு அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் தனியா வச்சுட்டு அவங்க என்னைக்கு குழுக்கள் நடத்த போறாங்களோ அதுக்கு முன்னாடி இப்போ 23/5/2023 குழுக்கள் வந்து நடத்தணும். அதுக்கப்புறம் சேர்க்கைக்கான குழந்தைகள் வந்து தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழுக்களுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருக்குங்க, இத்தனாம் தேதி குழுக்கள் நடக்குது, ஸ்கூலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல போகும்போது எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களை எல்லாமே குழுக்கள்ல இது பண்ணி ஸோ அதுல வந்து பேர் வரக்கூடியவங்களை செலெக்ஷன் வந்து பண்ணி அவங்க அட்மிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். அப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக வருது, சீட்டுக்கு கரெக்டாக அப்ளிகேஷன் இருக்கும்போது எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதிகமாக வரும்போது கண்டிப்பாக குழுக்கள் முறையில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 4 ஸ்கூல் 5 ஸ்கூல் உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு ப்ரிஃபரன்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு ஸ்கூலில் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு ஸ்கூலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டிஇல ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம் மட்டும்னாலும் ப்ரொசீஜர் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை கூட பிரிண்ட் அவுட் எடுத்து சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைனில் கொடுக்குற அப்ளிகேஷனே வந்து அவங்களுக்கு டைரெக்டாக போயிடும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க குழுக்களுக்கு உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிஇல இருக்கக்கூடிய அப்ளை பண்ணுறதுலேருந்து அட்மிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ லெஸ் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் இதெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம அட்மிஷன் டைமில் கூட கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வரும், அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.